ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து ஸ்ட்ரைக் த்ரூ டெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைக் த்ரூனால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட வந்து டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வேண்டாம்னு நினச்சோம் அப்படின்னாக்க நம்ம வந்து டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிராஸ் கோட் பண்ணி நம்ம வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து அந்த கிராஸ் கோட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணணுன்னா, இப்போ என்கிட்ட சீரியல் நம்பர் இருக்குது, நேம்ஸ் இருக்குது, பிளேஸ் இருக்குது. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா, எனக்கு அப் டு 200+ ரோ லைன் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் இந்த ஹெட்டர் ரோ மூவ் ஆகாமல் இருக்குது. இப்போ எனக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ண அப்படின்னா எனக்கு ஹெட்டர் ரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு டாப்பில் வந்து இன்விசிபிள் ஆயிடுது. ஸோ அதை நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக சேம் பிளேஸில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். செகண்ட் காலமில் ப்ரெஸ் பண்ணுங்கள், வியூ போங்க, வியூவில் போயிட்டு ஃப்ரீஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஹெட்டர் ரோ வந்து மூவ் ஆகாது, அப்படியே நிற்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த நேம்ஸில் ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ ஜஸ்ட்டு இந்த நேம்ஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மட் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்மட் செல்ஸ் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை வந்து ஜஸ்ட்டு கண்ட்ரோல் F1 கொடுத்தாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லை நிறையா நம்பர்ஸ் அலைன்மெண்ட்லாம் இருக்குது. இப்போ பார்டர் போகிறேன். இந்த பார்டரில் போய்ட்டு ஸ்ட்ரைக் த்ரூன்றதை வந்து நான் செக் பண்ணுறேன். அந்த செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய கர்சர் இருக்கிற செல்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக் த்ரூ ஆயிடுச்சு, ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்ட்ரைக் அவுட்டான செல் வந்து இப்போ அகைன் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண அப்படின்னா எனக்கு ஜஸ்ட்டு F4 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எந்த செல்லை வச்சு நான் F4 ப்ரெஸ் பண்ணுறேனோ எனக்கு அந்த லாஸ்ட்டு ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் தான் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸலில் பொறுத்த வரைக்கும் இந்த F4 ப்ரெஸ் பண்ணாக்க லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணுமோ அது அப்படியே நமக்கு வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு கலரிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் அகைன் வந்து இன்னொரு செல்லில் கலர் வேணும் அப்படின்னா நான் போயிட்டு திரும்ப நான் அதே மாதிரி கலரில் போயிட்டு நான் செலக்ட் பண்ண தேவையில்ல. F4 கொடுத்தாலே லாஸ்ட்டாக நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் வந்து நமக்கு அங்கே அப்ளை ஆகும். சேம் லாஜிக் தான். இப்போ ஸ்ட்ரைக் த்ரூ நம்ம லாஸ்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து அகைன் வந்து ஸ்ட்ரைக் த்ரூ ஃபார்மேட் செல்லில் போயிட்டு நான் செலக்ட் பண்ண தேவையில்ல. நான் ஜஸ்ட்டு F4 கொடுத்துக்கிட்டே போனேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கெல்லாம் எனக்கு ஸ்ட்ரைக் த்ரூ ஆகணுமோ அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நான் ஜஸ்ட்டு F4 கொடுத்து கிளிக் பண்ணிக்கிட்டே போனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல, ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எங்கெங்கெல்லாம் நான் இது பண்ணுறேனோ அங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் த்ரூ ஆகும். அதே மாதிரி சேம் லாஜிக் தான். நான் வந்து இப்போ எனக்கு பிளேஸும் ஏதாவது சம்திங் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைக் த்ரூ ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு அதில் வச்சுட்டு F4 கொடுத்து நான் கிளிக் பண்ணிகிட்டே போயிடலாம். இப்போ நான் ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் வந்து இப்போ நான் ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பாட்டமில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு செட் ஆஃப் நேம்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணி. அதேமாதிரி நேம்ஸையும் நான் ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிடுறேன். எனக்கு வந்து எல்லாமே வந்து இன்பிட்டுவின்ல அங்கங்கே எனக்கு ஸ்ட்ரைக் த்ரூ ஆன செல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் த்ரூ ஆனது வந்து எனக்கு இந்த பல்க் லைன் ஐட்டம்ஸ்லாம் அங்கங்கே எனக்கு இருக்குது ஸ்ட்ரைக் த்ரூ ஆனது. இப்போ இந்த ஸ்ட்ரைக் த்ரூ ஆனதை மட்டும் நான் செப்பரேட்டாக ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறதுனா, நம்ம நார்மல் ஃபில்டர் போனோம் அப்படின்னா நம்மளால் அதை எடுக்க முடியாது. ஏன்னா நார்மல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் நார்மல் ஃபில்டர் வந்து ஆப்ஷனுக்கு போகிறேன். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் த்ரூ ஆன செல் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு வியூ ஆகும். உங்களால் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வச்சு நம்ம ஈஸியாக கலரிங் பண்ணி அதை நம்ம செப்பரேட்டாக நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம். அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்ஃபில்டர் பண்ணுங்கள். இப்போ பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைக் த்ரூ ஆன செல்ஸ்லாம் இன்பிட்வீனில் இருக்குது. நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக் த்ரூவானதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி செப்பரேட்டாக நம்ம கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட கோல். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு கண்ட்ரோல் F கொடுக்குறேன். ஃபைண்ட் ஆப்ஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபைண்டில் போகுது. நார்மலாக உங்களுக்கு ஃபைண்ட் வந்து இப்படி தான் இந்த விண்டோ இருக்கும். இந்த விண்டோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன்ஸை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட் செல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்மேட் செல்லில் போயிட்டு அந்த ஃபாண்டு இந்த ஸ்ட்ரைக் த்ரூன்னு அன்செக்கில் இருந்துன்னா இதை செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக்கு கொடுங்க. அது வந்து இங்கே ப்ரிவ்யூன்னு சொல்லி ஸ்ட்ரைக் அவுட் ஆன மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து விசிபிள் ஆகும். ஓகேங்களா? அது ப்ரிவ்யூ அப்படின்றது வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆன மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த ஒர்க் புக்கில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையும் செக் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கோ
அந்த செல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே பாட்டமில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணேன், இதில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லிங்க் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும், எந்தெந்த செல்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் த்ரூ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எழுதி இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஏ கொடுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இங்கே இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இங்கே உங்களுக்கு தெரியும் இந்த நேம்ஸில் பிளேஸ்லாம் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரைக் த்ரூ ஆன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிவிடும். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோமில் போயிட்டு சம் கலர்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து இப்போ கலர்ஸ் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு இந்த விண்டோ வந்து ஃபைண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த ஸ்ட்ரைக் த்ரூ வேல்யூ, இப்போ ஸ்ட்ரைக் த்ரூ வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரிங் ஆயிடுச்சு அந்த ஸ்ட்ரைக் அவுட்டான வேல்யூஸ் எல்லாமே. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இங்கே போய்ட்டு நார்மல் ஃபில்டர் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணிவிட்டு நேம்ஸில் போய்ட்டு நீங்கள் கலர் வச்சு ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லோ கலரில் தான் அங்கே கொடுத்துருக்கோம், ஸோ எல்லோ கலர் வச்சு ஷார்ட் பண்ணிங்கன்னா ஃபில்டர் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் த்ரூவான செல்ஸ் இருக்கோ அந்த செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். இது ஒரு ஷார்ட் மெத்தட் ஸ்ட்ரைக் அவுட்டான செல்ஸை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதேமாதிரி பிளேஸில் போயிட்டு பிளேஸ்லேயும் நீங்கள் கலர்ஸ் வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணால் பிளேஸில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட்டான வேல்யூஸ் இருக்கோ உங்களுக்கு அது எல்லாமே இங்கே விசிபிள் ஆயிரும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு லாஜிக்கலோடு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.